வெங்காய போண்டா செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மூணு வெங்காயம் நான் வந்து நீல நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நாலு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கடலை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். மல்லி இலை, மஞ்சள் தூள், உப்பு, ஃபுட் கலர், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. ஒரு பாத்திரத்தில் நான் மூணு வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா உதுத்து விட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டுட்டோம். இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி. மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாய் தூள் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். கடலை மாவு ஒரு கப். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு சின்ன பவுலில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம போண்டாக்கு வந்து இன்னும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. நம்ம கேசரி கலரில் வந்து தண்ணி ஆட் பண்ணோம் இல்லையா, அதை இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி இதுக்கு தேவை கிடையாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக கையில் தண்ணி தெளிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே இதுக்கு தண்ணி தேவையே இல்லை. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம வந்து போண்டா பொதிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெங்காய போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீ கடையில் கிடைக்கிற வெங்காய போண்டா இப்போ நமக்கு வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து இஞ்சி டீயோட சர்வ் பண்ண போகிறேன். இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.